புதுயுக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகான வியாழன் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களின் அடுத்த கட்ட நகர்வுக்கான முயற்சியே நம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன் அடுத்தூரும் போல கெடும். அதாவது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கும் அப்படிங்கிறது தான் திருக்குறள் சொல்கிறார். இதில் வந்து நம்ம வருமுன் எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது குறித்து சொல்கிறதுக்காகவே ஜோதிடம் வாயிலாக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா 044-459-6944 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். திருக்குறளோடு தொடங்கி நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம், அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்த நிகழ்ச்சியை தொடங்கும்போது ஒரு அருமையான குரலோடு தொடங்கினீங்க. நன்றி சார். வள்ளுவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயன்படும். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி கொடுத்தாலும் துய்த்தல் அறிதுனாரு. நம்ம பிறக்கும் போது கடவுள் நம்மளுடைய நெற்றியிலே ஒரு லிபி எழுதியிருக்கான், ஒரு விதி எழுதியிருக்கான், இது இப்படித்தான் நடக்கும்னு. அது அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதை மக்களுக்கு புலப்படுத்துவதுதான் ஜோதிடம். அதை நம்முடைய ஜாதகம் வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வாக இந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ நாமும் அதை வாசித்து சொல்கிறோம். கண்டிப்பாக சார், நீங்கள்லாம் ஒரு வழிகாட்டி என்றே சொல்லலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கல்யாணம் வந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்னதான் வந்து ஆயிரம் பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ பிரம்ம பிரயத்தனம் பட்டு நம்ம ஒரு கல்யாணத்தை வந்து அதை பண்ணுறதுக்குள்ளே போரும் பொருள் ஆகிடுது. அப்படிலாம் வந்து ஏதோ பண்ணாலும் கை கூட மாட்டேங்குது சார். அதுக்கான வழி என்ன சார்? அதாவதுமா, கடந்த காலங்களில் திருமணம் அப்படிங்கிற முறை வந்து தாயதகப்பன் வந்து பார்த்து வைப்பாங்க. அது ஒரு அந்த முறை வேறையாக இருந்ததுமா. இன்னைக்கு திருமணத்திற்கு பெண் கிடைப்பது என்பதை ஒரு வரன் அமையிறதுங்கிறது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த திருமணம் கைகூடலையேங்கிறாங்க. அதுவும் இந்த 90s கிட்ஸ் பார்த்தீங்கன்னா பலருக்கு கல்யாணமே இன்னும் ஆகலை, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. அப்போ இந்த திருமண தடையே இருக்கக்கூடாதுங்க, நல்ல முறையில் கல்யாணம் ஆகணும், எங்களுக்கு மனதிற்கு ஏற்ற எங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வரன் அமையணும் அப்படின்னா அதற்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் முழு முதற் கடவுள் விநாயக பெருமான்மா. எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் ஆலமரமா நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளை அசைத்து நம்மை காப்பாற்றக்கூடியது அந்த விநாயக பெருமான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த விநாயகருடைய அருளை பெற்றால் நமக்கு திருமணம் என்பது அவர்களுக்கு கைகூடும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, யார் திருமண தடை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி என்றும், இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயக பெருமானுக்கு உரிய நாள் சதுர்த்தி. அதாவது சங்கடகர சதுர்த்திங்கிறது தேய்பிறை சதுர்த்தி, துன்பங்களை விளக்கக்கூடிய அற்புதமான நாள். அந்த நாளில் விநாயகரை பிள்ளையாரை எப்படி பிடிக்கணும்? மஞ்சளில் பிடிக்கணும். உங்களுக்கு தெரியும், பிடிச்சு வச்சா பிள்ளையார், இப்படி தான் நீங்கள் உருவம் செய்யணும்னு இல்லை, ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சிடலாம். பிடிச்சு வச்சு அவருக்கு பூஜை செய்யணும். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லலாம், பிள்ளையார் மந்திரங்களை சொல்லி அவருக்கு அர்ச்சனை செய்யலாம். ஒரு மந்திரமும் தெரியலை அப்படின்னா, ஓம் விநாயகனே போற்றி, ஓம் விநாயகனே போற்றிங்கிற அந்த மந்திரம் அழகு தமிழில் நம்ம சொல்லி அந்த விநாயகருக்கு ஒரு 108 உரை இந்த மந்திரத்தை சொல்லி அட்சதையை போட்டு அவரை நம்ம வழிபட்டு விட்டு கற்பூர தீபம் காட்டி அவரை வழிபடணும். இப்படி திருமண தடை இருக்கிறது, இந்த தடையை போக்கி அருள் புரிவாய் விநாயகா அப்படின்னு அவரை மனதார வேண்டிட்டு மறுநாள் இந்த பூஜையை முடித்த மறுநாள், அதாவது சங்கடகர சதுர்த்திக்கு மறுநாள், அந்த பிள்ளையாரை கொண்டு போய் ஒரு தண்ணீரில் நம்ம கரைச்சிடணும். இப்படி தொடர்ச்சியாக சங்கடகர சதுர்த்தியிலே விநாயக பெருமானை மஞ்சளிலே பிள்ளையார் பிடித்து நாம் வழிபட்டு வருகிற போது சகல சௌபாகியங்களுடன் கூடிய ஒரு நல்ல திருமண வாழ்க்கை என்பது அமையுமா? திருமண தடை விலகும். கண்டிப்பா சார், விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் வந்து அருள் புரிவார் அருமையா சொல்லியிருந்தீங்க. ஒரு காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
நான் கடலூர்ல இருந்து குணசுந்தரி பேசுறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எங்க பையனுக்கே கேட்கலாமா? அவருடைய பெயர் என்னம்மா? அருண் பிரசாத் மேடம். அவருடைய பிறந்த தேதி டைம் எல்லாம் சொல்லுங்கம்மா. 2001 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
லக்னம் என்னம்மா? மீனம்மா லக்னம். மீன லக்னம்மா. அவர் பிறந்த டேட்டையும் டைமையும் திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி வந்து 2003 2003 2003 29 பத்தாவது மாதம். ஓகே, 29/10/2003 சரிங்களா? 4:30 ஏஎம்மா பிஎம்மாம்மா? அவர் ரொம்ப அவர் கொஞ்சம் காலையா மாலையா எதை சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேறான். ஓ சரிங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கான கரெக்டான தீர்வை வந்து சார் சொல்லுவார், அவர்கிட்ட பேசுங்க சார். அம்மா வணக்கம்மா, உங்கள் அன்பு மகனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறீங்க. இவருடைய ஜாதகத்தில் இவர் பிறந்த நேரம் அன்பு சகோதரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்கள்கிட்ட, காலையிலையா மாலையிலையா கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் மாலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலை நேரத்தில் உங்களுடைய அன்பு மகன் 4:30 பிறந்திருக்கிறாரு. மூலம் நட்சத்திரம், இந்த மூல நட்சத்திரம் பொதுவாக நல்ல நட்சத்திரம்மா. அந்த மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் உயர்வான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய அன்பு மகன் ஜெனிச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன இந்த ஜாதகத்தில் ஒரு மன அழுத்தத்தை அவருக்கு கொடுக்கிறது அப்படின்னா, புனர்பூன்னு ஒரு தோஷம் இருக்குமா அந்த ஜாதகத்தில்? சந்திரனும் சனியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளக்கூடிய ஜாதகம். ஆகவே ஒரு மன அழுத்தத்துடையே இந்த ஜாதகம் இருந்து கொண்டிருக்கிறார். இது பூர்வ கர்மான்னு சொல்கிறோம், போன ஜென்மத்து வாசனைன்னு பேசுகிறோம். அப்போ அதனால தான் அவருக்கு வந்து மன உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது, மனம் பாதிக்கப்படுகிறது. இதுதான் அவருடைய பிரச்சனைகளுக்கு காரணம். அப்போ இந்த ஜாதகத்தில் இன்னொரு விஷயம், சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு வந்து கடுமையான மன அழுத்தத்தை இந்த ஜாதகம் கொடுக்கிறது. இதற்கு என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபைரவரை வழிபட்டு வரணுமா. காலபைரவரை தேய்பிறை அஷ்டமி வரும் பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் காலபைரவருக்கு தேனினால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்யணும். அப்படி அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகிற போது அன்பு மகன் வாழ்க்கையில் அவருடைய மனநிலையில் மாற்றம், அவர் குணத்தில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம் என்று ஒரு வசந்த காலத்தை காலபைரவர் உருவாக்கி தருவார்மா. வாழ்த்துக்கள், வளமான வாழ்வு வாழ வாழ்த்துக்கள்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? லதா மேடம். சொல்லுங்க லதாம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரங்க மேடம். அவருடைய பெயர், பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. புவனேஷ் மேடம். புவனேஷ். 38/1963. ஓகே, டைம் என்னம்மா? 1:30 PM. அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் தெரியும்னு சொல்லு. பிரதாப் நட்சத்திரம் மேடம். லக்னம்மா? லக்னம் தெரியாது. ஓகேம்மா, லக்னம் வந்து ரொம்ப முக்கியம்மா. அவர் எந்த ஊர்லேருந்துமா பேசுகிறீங்க நீங்கள்? சென்னை மேடம். ஓகேம்மா, சார்கிட்ட உங்களுக்கான ஆலோசனை வழங்கப்படும், நீங்கள் கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் இல்லைங்களாம்மா? ஆமாம் சார். அந்த பூராட நட்சத்திரம் உங்கள் கணவருடைய வந்து லக்னம் தெரியலை, நீங்கள் ஒரு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறாருமா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னம் தனுசு ராசி. நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? உங்களுடைய கேள்வி என்ன, எதை பற்றி கேட்கணும்னு நினைச்சீங்க? அம்மா உங்களோட கேள்வி சொல்லுங்கம்மா. கேஸ் பத்தி சார். கேஸ் வந்து வழக்கு நடக்குதாங்க சார். எது குறித்தான வழக்கு நடக்குதுமா இப்போ? வீட் காலி பண்ண மாட்டேன் சார். அதாவது இவருடைய வீட்டை மற்றவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்களா, இல்ல உங்களை காலி பண்ண சொல்றாங்களா? நம்ம வீடு புருக்கு வீடு, வாடகை வீட்டுல இருக்கு சார், அது காலி பண்ண மாட்டேன் சார். சரி, உங்க வீட்ல இருக்கக்கூடிய டெனன்ட் வந்து வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க இல்லீங்களா? நிறைய அமௌண்ட் கேக்குறா, அது நம்ம வாங்கவே இல்ல, இல்ல நீங்க தரணும்னு சொல்றேன் சார். ஓ, அவ கொடுத்தா தான் காலி பண்ணுவேன்னு சொல்றாங்க இல்லையா? சரிம்மா. இப்போ இந்த இவருடைய ஜாதகத்துலமா இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் தாமா இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம்.
இந்த செவ்வாய் கிரகம் கன்னியில் இவருக்கு அமர்ந்திருக்கிறது. கன்னி செவ்வாய் இவருக்கு இருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு ஏழரை சனி இருந்ததுனால இது மிகப்பெரிய ஒரு இழுவை நிலை இருந்தது. இப்போ இந்த செவ்வாயுடைய அமைப்பு இவருக்கு எப்படி காட்டுதுன்னா, இந்த அக்டோபருக்கு பிறகு இந்த கேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பாதகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் காட்டுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கம் சில தவறுகள் இருப்பதாக இந்த ஜாதகம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருபக்கமும் அமர்ந்து சமாதானமாக பேசுவதனால் மட்டும்தான் இந்த பிரச்சனை தீருமா? இது ஒருவர் மீது ஒருவர் அடுக்கடுக்கான புகார்கள் சொல்லி இந்த பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பாக இல்லை. ஆகவே நேரே அமர்ந்து சமாதானமாக பேசிதான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இல்லாவிட்டால் அக்டோபரிலிருந்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் இன்னும் கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாகவும் தெரிகிறது. ஆகவே ஜோதிடம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டி, நம்ம எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம காட்டுது. ஆகவே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடித்துக் கொள்வதுதான் நல்ல ஆலோசனையாக இருக்க முடியும். வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு நேயர்கள் அனைவருக்குமே நம்ம வந்து ஒரு ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுனால அந்த 12 ராசிக்காரர்களுக்குமா சேர்த்து நம்ம சொல்லிடலாம் சார். ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன வழிகாட்டுதல்ன்றதும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பண்ணால் வெற்றி கிடைக்கும், எந்த மாதிரியான கடவுள்களையெல்லாம் வணங்கினா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாம் சார். அதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எந்த கடவுளை வணங்கணும்னு கேட்குறீங்க. சரிங்கம்மா, ஒவ்வொரு ராசியாக கேளுங்க, நான் சொல்லிட்டு வரேம்மா. கண்டிப்பாக சார். ஃபர்ஸ்ட் மேஷம் சார். மேஷ ராசிக்காரர்களில் அந்த மேஷ ராசியில் நடுநாயகமாக விளங்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். ஆகவே துர்க்கையை வழிபட்டு வர வேண்டும். ஓம் துர்க்கையே போற்றுகிற மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வந்தாங்கன்னா வெற்றி கிடைக்குமா? ரிஷபம். ரிஷப ராசிக்கு ஓம் கிருஷ்ணாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லணுமா? மிதுனம். மிதுனத்துக்கு ஓம் ஆருத்ரனே போற்றி, ஓம் ஆருத்ரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லணும். கடகம். ஓம் சிவாய நமஹ, இதுதான் மந்திரம். சிம்மம். ஓம் சூரியனே போற்றி. கன்னி. ஓம் முருகனே போற்றி. துலாம். ஓம் காமாட்சியே போற்றி. விருச்சகம். ஓம் சுப்பிரமணியனே போற்றி. தனுசு. ஸ்ரீராம ஜெயம். இந்த மந்திரத்தை எழுதிக்கிட்டே இருக்கணும், தினமும் 108 உரை வெற்றி பெறலாம். மகரம். ஓம் வாராகியே நமஹா. கும்பம். ஓம் பைரவாய நமஹா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மீனம். ஓம் மீனாட்சியே போற்றி. இந்த மந்திரத்தை அந்த மீன ராசிக்காரங்க தினமும் எழுதிக்கிட்டே வாருங்க, பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அருமை சார். காலர்கிட்ட போயிடலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சேலத்திலிருந்து பேசுறேன் மேடம். சேலத்திலிருந்து. உங்க பேர் என்னம்மா? என்னுடைய பேர் கோமதி மேடம். சொல்லுங்க கோமதிமா, யாருக்காக கேட்க போறீங்க மேடம்? எனக்காக தான் மேடம் கேட்கணும், திருமணத்துக்காக. உங்களுடைய பிறந்த தேதியும் நேரமும் சொல்லுங்கம்மா. 4/4/1990 மேடம். 4/9/1990. ஓகேம்மா, என்ன டைம்லம்மா பிறந்தீங்க? கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். சார் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. அதாவது உங்களுடைய ஜாதகம் வந்து விருச்சிக லக்னத்துல கும்ப ராசியில நீங்க பிறந்திருக்கீங்களா? இதில் எப்படி ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா, சுக்கர பகவான் வந்து கடத்தர தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறதா உங்கள் ஜாதகம் காட்டுதுமா? கடத்தர தோஷம் இருக்குது, சுக்கரன் சூரியன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப திருமண தடைகளை உங்கள் ஜாதகத்தில் காட்டுது. பொதுவாக சில ஜாதக அமைப்புகளுக்குமா, இப்படி கணவர் இப்படித்தான் அமையணும், மனைவி இப்படித்தான் அமையணும், சில வரைமுறைகள் வச்சுருப்பாங்க பாருங்கள். அது சில ஜாதகங்களுக்கு சரியாக வராது. சில ஜாதகங்களில் அவங்க எப்படி விரும்பினாலும் அப்படி விரும்பினதை போல வாழ்க்கை துணை அமைவாங்க. சில அமைப்புகளுக்கு, ஜாதகக்காரர்களுக்கு, அவங்களுக்கு என்ன வருதுன்னா, அவங்க விரும்பினபடி வாழ்க்கை அந்த அமையாமல் எப்படி வருதோ அவங்க ஏற்றுக்கிடணும் அப்படி இருக்கும். உங்கள் ஜாதகம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. வரன் அமைந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் இருக்கணுமே தவிர, இப்படி வரன் அமையணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதில் தடை வரும். ஆகவே நான் சொல்கிற உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க, அது ஒரு நல்லது. இரண்டாவது, இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலேயே நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்லி இருக்கிறோம். என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? பிள்ளையா இருக்கு, சங்கடகர சதுர்த்திகளில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அவருக்கு அர்ச்சனை செய்து மறுநாள் நீங்கள் அதை கரைச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், வெற்றி காணுங்கள். உங்களுக்கு விரைவில் இல்லறமமையே என்னுடைய வாழ்த்துக்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு கோமதிமா, அழைப்புக்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்புல தான் இருக்கீங்க மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா?
ராஜேஸ்வரி மேடம். ராஜேஸ்வரி அம்மா, எங்கேருந்தம்மா பேசுகிறீங்க? நான் வந்து விருதுநகர்லேருந்து பேசுகிறேன் மேடம். விருதுநகராம்மா? ஓகேம்மா, யாருக்காங்கம்மா கேட்க போகிறீங்க? எனக்கு அண்டிதான் மேடம் கேட்கணும். ஓகேம்மா, உங்களுடைய பிறந்த தேதியும் நேரமும் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் வந்து 19/1/1979 மேடம். என் இரவு வந்து 19/1/1979 இரவு 12 மணிக்கு மேல கரெக்டா அந்த டைம் தெரியல, 12 மணின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. கன்னி ராசி, கன்னிலனா அஸ்த நட்சத்திரம் மேடம். அஸ்த நட்சத்திரமாம்மா, என்னம்மா கேள்வி கேட்க போறீங்க உங்களுக்காக? அதாவது வேலையில இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேலையில நெய்வின் பழியமா வந்துட்டு இருக்கு, மன அழுத்தமா இருக்கு மேடம். ஓகே ராஜேஸ்வரிமா, கவலைப்படாதீங்க, சார் சார் உங்ககிட்ட பேசுவார், அவர்கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம்மா. குட் மார்னிங் சார். வணக்கம்மா, நீங்க நம்ம தென் மாவட்டங்களுக்கே உரிய வேகமான தமிழ்ல பேசுறீங்கம்மா. கொஞ்சம் நிகழ்ச்சியில கொஞ்சம் அழுத்தமாக, இன்னும் கொஞ்சம் நம்ம அழகு தமிழில், நம்ம மாவட்டங்களுக்கு உரிய அழகு தமிழ்ல இன்னும் கொஞ்சம் எங்க பிரச்சனை எனக்கு விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது உங்களுடைய ஜாதகத்துலமா உங்களுக்கு லக்னம் இருக்கு பாத்தீங்களா, லக்னம் கன்னி, லக்னம் கன்னி ராசி. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆறாம் இடத்துல சனி பகவான் இப்ப கோச்சாரத்தில் போய்கிட்டு இருக்காரு. உங்க ஜாதகத்தில் ஏற்கனவே அங்கு கேது இருக்கிறது. ஆகவே வம்பு வழக்குகள் உங்களை தாக்கும், பிரச்சனைகள் உங்களை தாக்கும் அப்படின்னு தான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குமா. இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு வரணுமா. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். இன்னொரு அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு, திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை மணிமூர்த்தீஸ்வரம் இருக்கு பாருங்க, உச்சிஷ்ட கணபதி கோயில், அந்த கணபதி கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றியவரை வழிபடுங்கள். மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோயிலுக்கு சென்று அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் உங்கள் பிரச்சனைகள் விலகும்மா. ஒரு அழகு தமிழ் நல்லை தமிழ் கேட்டோம், மகிழ்ச்சிமா. சார் இப்ப கோயிலுக்கு போனோம்னா எந்த திசையில எந்த இடத்துல நின்று வழிபட்டா நல்லது சார், எப்படி பண்ணணும்? நல்லதுமா, இப்ப கோயிலுக்கு போனோம்னா நிறைய தெய்வங்கள் இருக்கு. எல்லாரும் என்ன பண்றோம்னா ஒவ்வொரு சாமிக்கு முன்னாலையும் விழுந்து கும்பிடுறோம். பலருக்கு ஒரு கேள்வி இருக்கு, பொதுவான இடம் உண்டா கோயிலில் போய் வழிபடுறதுக்கு அப்படின்னா, பொதுவாக தெய்வங்களை வழிபடுவதும் நம்முடைய வழிபாடுகளை, நம்முடைய வேண்டுதல்களை சொல்றதுக்கும் கோயிலில் எந்த இடத்துல சொல்லணும்னு கணக்கு இருக்கு. கொடி மரம் இருக்கு பார்த்தீங்களா, கோயிலில் நுழைஞ்சவனையும் நம்ம கொடி மரத்தை பார்க்குறோம். அந்த கொடி மரத்திற்கு முன்னால் நின்று கொண்டு நம்முடைய குறைகளை சொல்லணும், நம்முடைய வேண்டுதலை அந்த இடத்துல வச்சு தான் சொல்லணும். அப்படி சொன்னாலே அனைத்து தெய்வங்களுக்கும் நம்முடைய வேண்டுதல்கள் போய் சேர்கிறது. அந்த கொடிமரத்தின் மீது இருக்கக்கூடிய தேவதைகள் ததாஸ்துன்னு சொல்கிற போது நம்முடைய குறைகள் அகல்கிறது. அப்படி குறைகள் அகலணும்னு வேண்டிக்கிடணும். கொடிமரத்துக்கு முன்னால எந்த திசை பார்த்து நிற்கணும் கேட்டீங்கன்னா, வடக்கு திசை பார்த்து நம்ம வழிபடணும். அந்த கொடிமரத்தை கும்பிடுறது கூட நம்ம வேண்டுதல்களை கொடிமரத்தின் முன்பாக சொல்லிவிட்டு வடக்கு திசை நோக்கி விழுந்து வழிபட வேண்டும். அப்படி வழிபடுகிற போது நம்முடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற அங்கே இறைவன் அருளாசி புரிகிறான். அருமையான தகவல் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் மீனா, என் மகனுக்கு பார்க்கணும். ஓ, உங்க மகனுக்காகவா? சொல்லுங்க மீனாமா, மகனோட பிறந்த நேரமும் தேதியும் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் 11/55/1998 பிறந்திருக்கான். 5/11/1998 பிறந்திருக்கான். 98. ஓகேம்மா, அவருடைய ராசி என்னம்மா? ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், கடக லக்னம். சூப்பர்மா, என்ன கேள்விமா கேட்க போறீங்க உங்க பிள்ளைக்காக? அவனுக்கு வந்து இப்ப வேலைக்கு போயிருக்கான், போய் ஒரு வருஷமா ஆகுது, இன்னும் வருமானம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு வந்து வெளியிலயும் வந்து பொண்ணு வருது, எங்க வழியிலயும் பொண்ணு வருது, ஆனா அவனுக்கு வந்து சொந்தத்துல அமையுமா வெளியில அமையுமா? ஓகேமா, வேலை குறித்தும் திருமணம் குறித்துமா நீங்க கேட்க ஆசைப்படுறீங்க அப்படிதானம்மா? ஆமா, இல்ல இப்ப வேண்டாம், ஆனா எங்க பேச்ச அவன் கேட்க மாட்டேங்கிறான் வந்து. ஓகேமா, ஓகே, எதுவுமே நினைக்க மாட்டேங்க. உங்களுக்கான சரி, வணக்கம்மா, வணக்கம்மா. அதாவது உங்களுடைய நோக்கம் எனக்கு புரியுதுமா, உங்கள் அன்பு மகன் உங்கள் சொல்படி கேட்பதற்கு, அவருக்கு நல்ல முறையில் வேலை அமைவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, காமாட்சி அம்மனை வழிபட்டு வரணுமா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காமாட்சி அம்மனை வழிபட்டு வாருங்கள். உங்க அன்பு மகன் குணத்தில் வித்தியாசம் தெரியும், அவருக்கு வேலை விஷயம் திருப்தி அமையும். திருமணம் என்பது அந்நியத்தில் அமையுமா, சொந்தத்தில் திருமணம் இல்லை இவருக்கு, அந்நியத்தில் திருமணம் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? தியாகராஜன் பேசுறேங்க, சேலத்துல இருந்து. சொல்லுங்க தியாகராஜன் சார், யாருக்காக கேட்க போறீங்க?
எனக்காக தான் கேட்கணும். உங்களுடைய பிறந்த தேதியும் டைமும் சொல்லுங்க சார். 21/4/1981. ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்க சார். துலா ராசி விசாக நட்சத்திரம். ஓகே. லக்னம் சார்? லக்னம் வந்து மகரம். என்ன சார் கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட? இல்ல, கடன் தொல் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அது எப்ப தீரும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். கண்டிப்பா உங்களுக்கான ஆலோசனை வழங்கப்படும், பேசுங்க சார். சார் வணக்கம் சார். உங்களுடைய ஜாதகத்துல இப்ப என்னன்னு கேட்டீங்க, மகர லக்னத்துல நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, ஏழரை சனி இன்னும் விலகல, இன்னும் 2 ஆண்டுகள் அந்த ஏழரை சனியுடைய பிடியில மகரத்துக்கு இருக்கு. அதேமாதிரி துலா ராசின்னு சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லது, குருவுடைய பார்வைப்பட்டிருக்கு. உங்க ஜாதகத்துல என்ன இருக்கு, கடன் தொல்லை எப்பொழுது நீங்கும் அப்படின்னா 2028 வரை இவருக்கு கடன் இருக்கும் அப்படின்னு சுட்டிக்காட்டப்படுகிறது. நீங்க என்ன செய்யணும்னா திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள், சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, திருச்செந்தூருக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள். அப்படி வழிபட்டு வருகிற போது மெல்ல மெல்ல கடன் சுமை குறையும், ஒரு நல்ல ஆரோக்கியமான மன நிம்மதியான கடனற்ற வாழ்க்கை உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய பல அலுவலர்களுக்கு இடையில வந்து எங்களோட வந்து பல கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார், வணக்கம். மிக்க நிகழ்ச்சிமா, மிக்க மகிழ்ச்சிமா. இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள், எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். உங்களில் பல பேருக்கு லைன் கிடைக்காம இருக்கலாம், அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம கண்டிப்பாக பேசலாம். இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.